ஒரே ஒரு மிஷின் எஃப்ஐபியோட மொத்த கண்ட்ரோலையுமே எடுத்துக்கிச்சு. அந்த மிஷின் கிட்ட இருந்து எஃப்ஐபியை எப்படி காப்பாற்ற போறோம் இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ட்ரெவர், மைக்கேல், லெஸ்டர் மூணு பேருமே எஃப்ஐபி பில்டிங் முன்னாடி இருக்காங்க. இவங்களை எஃப்ஐபி ஏஜென்ட் டேவ் இங்க வர சொல்லிருக்கான். அவன் உள்ள போயிட்டு தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் இவங்க என்ன பண்ணுச்சுன்னு சொல்லி எல்லாத்தையுமே உங்களுக்கு தெளிவா சொல்லுவான். முன்னாடி செக்கிங்ல உங்களோட ஐடி கார்டு காட்டுங்கன்னு சொல்றாங்க. டேவ் கரெக்டா உள்ள வந்து இவங்க என்னோட ஆள் தான் உள்ள விடுங்கன்னு சொல்றான். உள்ள வந்து இவங்க மூணு பேரும் டேவ் கிட்ட எதுக்கு எங்களை சீக்கிரமா வர சொன்னு கேக்குறாங்க. டேவ் இருந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை நடந்துருச்சு, என்ன பிரச்சனை சொல்லிட்டு உள்ள வாங்க சொல்றேன்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேத்தையுமே உள்ள கூப்பிடுறான். ட்ரெவரை தான் இவங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்றாங்க. ட்ரெவர் டேவ் ஃபாலோ பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போறான். ட்ரெவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஃப்ஐபி ஏஜென்ட்ஸ் கூட ஒர்க் பண்றதே சுத்தமா பிடிக்காது. டேவை திட்டிட்டே போயிட்டு இருக்கான். டேவ் கீழே கூட்டிட்டு போறான். உள்ள வந்து பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாவே ஒரே புகையா இருக்கு. டேவ் இருந்துட்டு கண்ணுக்கு முன்னாடி ஒண்ணுமே தெரியாது, மூணு பேருமே பாத்துவாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி போறான். மைக்கேல், எங்க லெஸ்டர்ங்க? லெஸ்டர் எதற்கியா வா போலாம். இங்க என்ன ஃபுல்லா கண்ணு கீழே போட்டு வச்சிருக்காங்க. கிட்ட போனா எடுத்துக்கலாம். கமான் கமான் டேவ், என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை சீக்கிரம் சொல்லு. இங்க ஒரு ரூம் குள்ள டேவ் போறான், உள்ளுக்குள்ள பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு. உள்ளுக்குள்ள போயிட்டு டேவ் இங்க என்னாச்சுன்னு சொல்றான். ஆக்சுவலா இவங்க எஃப்ஐபிக்காக புதுசா கிரியேட் பண்ண ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட். எஃப்ஐபி ஏஜென்ட்ஸ் என்ன சொன்னாலும் கேட்காம அதுவே சுயமா யோசிச்சு அதோட கண்ட்ரோலுக்கு மொத்த எஃப்ஐபியுமே கொண்டு வந்துருச்சு. டேவ் இதான் சொல்லிட்டு இருக்கான் மைக்கேல் கிட்ட. டிரைவர் இருந்துட்டு ஏற்கனவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு எங்களுக்கு திருப்பி நீங்க எதுவுமே தரல, இருக்கிறதெல்லாம் பிடிக்கிட்டு போயிட்டீங்க, உங்களுக்காக மறுபடியும் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்றான். டேவ் டிரைவர் கிட்ட கெஞ்சி கேக்குறான். டிரைவர், சரி இந்த ஒரே ஒரு தடவை உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், நீ மேல இந்த மாதிரி ஹெல்ப் கேட்டு வராதீங்கன்னு சொல்றான். சொல்லிட்டு சரி வாங்க கண்ட்ரோல் ரூமுக்கு போலாம். டேவ் கூப்பிடுறான். இவங்க நாலு பேருமே இப்ப கண்ட்ரோல் ரூமுக்கு போறாங்க. கண்ட்ரோல் ரூம்க்குள்ள வந்து லெஸ்டர் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் பத்தி இன்ஃபர்மேஷன் எடுக்கிறான். மைக்கேல் ஏதாச்சும் கிடைக்கும் சொல்லி தேடிட்டு இருக்கான். டிரெவருக்கு அப்கோர்ஸ் கண்ட்ரோல் ரூம்ல ஒரு வேலை இல்ல, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். கண்ட்ரோல் ரூம்ல இருந்து அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் பத்தி இன்ஃபர்மேஷன் எடுத்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே எஃப்ஐபி பில்டிங்கோட ரூஃப் டாப்புக்கு போறாங்க. மேல இவங்களுக்காக ஒரு ஹெலிகாப்டர் டேவ் ஏற்கனவே நிறுத்தி வச்சிருக்கான். டேவ் டிரெவர் அந்த ஹெலிகாப்டர் எடுக்க சொல்றான். ஹியர் வி கோ. கரெக்டா அந்த ஹெலிகாப்டர் பின்னாடி முன்னாடி இடிச்சாம இடிச்சாம ஓகே இடிச்சாம எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறம் இவங்க இந்த பக்கம் ஒரு ஹெலிகாப்டர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த எஃப்ஐபியோட கண்ட்ரோலும் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் கிட்ட இருக்கிறதுனால அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்க்கு இவங்க அதை பத்தி இன்ஃபர்மேஷன் எடுத்தாங்கன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. அதனால எஃப்ஐபி ஏஜென்ட்ஸ் ரெண்டு பார்த்து இவங்களுக்கு எகென்ஸ்டா திருப்பிடுச்சு. டே வந்து இனி நம்ம எங்க போனாலும் அவங்க பின்னாடி கண்டிப்பா துரத்திட்டு வருவாங்க, அவங்களை இங்கேயே டவுன் பண்ணிட்டு போலான்னு சொல்றான். இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட கண்ட்ரோல் இருக்கிற அந்த ஹெலிகாப்டர் கிட்ட நம்ம போனோம். நம்ம கிட்ட போனா போதும் டேவ் மைக்கேல் ரெண்டு பேரும் மாறி மாறி அந்த ஹெலிகாப்டர் டவுன் பண்ணிடுவாங்க. நம்ம எங்கேயும் இடிச்சிடாம அந்த ஹெலிகாப்டர் கிட்ட பத்திரமா போனா போதும். ஓகே, நம்ம கிட்ட வருது அவங்களுக்கு தெரிஞ்சதுமே பக்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எஸ்கேப் ஆகுறாங்க. இன்னும் டைரக்டா அவங்களை பின்னாடி ஃபாலோ பண்ணா போதும், நம்ம பசங்க மத்த வேலையை பாத்துருவாங்க. இங்க கரெக்டா கடல் கிட்ட போறான். கடல் கிட்ட போனா ஹெலிகாப்டர் கண்டிப்பா கண்ட்ரோல் இருக்காதுன்னு சொல்லி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் தெரிஞ்சிருக்கு. இந்த பக்கம் தான் காட்டுது. வேர் ஆர் யூ ஹெலிகாப்டர்? இது மேல இருக்கு. இப்பதான் அந்த ஹெலிகாப்டரோட கண்ட்ரோலே கொஞ்சம் வந்திருக்கு. நம்ம கிட்ட போனா அந்த ஏஐ நம்மள சுடுமானு தெரியல. கடலுக்கு மேல வந்தானா கண்ட்ரோல் இருக்காது. அதை பிளான் பண்ணி தான் அந்த ஏஐ நம்மள இங்க கூட்டிட்டு வந்திருக்கு. ஓகே கிட்ட வந்தாச்சு. சுடுங்கடா டேய். இன்னும் கொஞ்சம் 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 டேவ் வெளியே சுட்டுட்டு இருக்கான். சுடுறா 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 டவுன் பண்ற டேவ். கமான், ரொம்ப கீழே போனோம்னா கடல் குழி விழுந்துருவோம். இன்னும் அதை சாகல, ஆனா டேமேஜ் ஆயிடுச்சு. இன்னொன்று புள்ளி மாதிரி தெரியுது. இதோ மறுபடியும் வரேன். அங்கேயே இருங்கடா வரேன். ஓகே மறுபடி கிட்ட வந்தாச்சு. பாய் சுடுங்கள் சுடுங்கள் சுடுங்கள். அவங்களும் நம்ம சுடுறானுங்களா? அதனால லைட்டா என்னன்னு தெரியல. டேமேஜ் பண்றாங்க. மறுபடியும் ஹெலிகாப்டர் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. இந்த தடவை அவனுங்களை விடக்கூடாது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் மொத்தம் எல்லாம் தெரியும்ல. அப்புறத்துக்கு எங்களை பார்த்து பயந்து கடலு கிட்ட போற. கடலுக்கு டெசர்ட்டுக்கு எங்க கூட்டிட்டு போனாலும் உங்களை விட மாட்டோம். இன்னமும் ரெண்டு தடவை விளையாட வைக்கிறீங்க. தே ஆர் கானா. போயிட்டானுங்களா? நிஜமாவே போயிட்டாங்க. அடுத்து அடுத்து என்னடா? டே வந்துட்டு இந்த பக்கம் ஒரு போட் வந்துட்டு இருக்கு. அந்த போட்டும் ஒருவேளை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டோட கண்ட்ரோல் இருக்குமோன்னு சொல்லி எனக்கு டவுட்டா இருக்கு. பக்கத்துல போன்னு சொல்றான். ஏன்னா அந்த போட்ல இருந்து ஏதோ ஒரு மாதிரி சிக்னல் வந்துட்டு இருக்காமா. ஓகே டே, நீ சொல்ற நான் செய்யறேன். ஆனா போட் கிட்ட தான் எனிமீஸ் இருக்காங்க. அப்ப கண்டிப்பா அந்த போட்ல இருந்து கண்டிப்பா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கு. ஓகே எனிமீஸ் காட்டுறாங்க. இது வரைக்கும் எந்த கன்சூட்டும் நடக்கல. முடிஞ்ச அளவுக்கு கிட்டி வந்துட்டேன். யாரா இருக்காங்களா? ரெண்டு பேர் இருக்காங்க. மைக்கேல் அவங்களை சொல்றான். டே இருந்துட்டு அந்த போட்ல ஹெலிகாப்டர் லேண்ட் பண்ண சொல்றான். ரெண்டா சுயநினை விட பேசுறியா? அங்க லேண்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஓகே கிட்ட போனதுக்கு அப்புறம் அங்கிருந்து பேலன்ஸ் ரெண்டு பேத்தையுமே நம்ம பசங்க சுட்டாங்க. ஓகே சுட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கன்ஃபார்மா அதுல லேண்ட் பண்ணணும்னு சொல்றான். மறுபடியும் கீழே வந்து முன்னாடி இருந்து வரணும். ஒரே அட்டம்ப்ட்ல லேண்ட் பண்ணிடலாம். மேல கண்டிப்பா லேண்ட் பண்ண முடியாது. அங்க போஸ்ட் இருக்கு. கரெக்டா இங்க ஒரு சின்ன கேப் இருக்கு. அங்கதான் கண்டிப்பா லேண்ட் பண்ணி ஆகணும். வேற வழி இல்ல. போட் இன்னும் போயிட்டே இருக்கு. எல்லாத்தையும் டவுன் பண்ணக்கு அப்புறமும் ஒரு இடத்துல நில்ல. என் போட்டே நில்ல ப்ளீஸ். ஓகே மறுபடியும் மேல அந்த போட் கிட்ட போயிட்டு ஏறி பார்க்கலாம். இவனுங்க மூணு பேர் இங்க நின்றுருக்காங்க. ஏ பாய்ஸ் ஃபாலோ பண்ணுங்க அந்த போட் கிட்ட போலாம். டூ ட்ரெவர் வந்து எப்படியே போட்ல ஏறிட்டான். இவனுங்க மூணு பேர் பின்னாடி நீச்சல் அடிச்சு வந்துட்டு இருக்காங்க. இங்க உள்ளுக்குள்ள எல்லோ மார்க் காட்டுது. உள்ளுக்குள்ள டிரைவர் இருக்கான். இந்த பையன் இவன் உள்ளுக்குள்ள இங்க போட்டை ஓடிட்டே இருக்கிறதுனால தான் நம்மளால அங்க ஹெலிகாப்டர் நிறுத்த முடியல.
ஓகே இப்ப இந்த போட்டோட கண்ட்ரோல் ட்ரவர் எடுத்துக்கிறான். அவனுக்கு வேற தண்ணிக்குள்ள அந்த பக்கம் இருக்காங்க. இருக்கட்டும், கொஞ்ச நேரம் தண்ணிக்குள்ளே இருக்கட்டும். தேவையில்லாம மிஷினை கூட்டிட்டு வந்து ரெண்டு வாட்டி சாக வச்சு இதோ வந்துட்டாங்க. கமான் காய்ஸ் ஏறுங்க, உனக்கு ஏறினா தான் என்ன நடக்க போதும் தெரியும். ஓகே நம்ம பாய்ஸ் வந்து போட்ல ஏறிட்டாங்க. இன்னும் மறுபடியும் தண்ணிக்குள்ள குதிச்சுட்டானுங்க. சொல்லுடா என்ன விஷயம், வேற எங்க ஒரு லொகேஷன் போக சொல்றான். அது எங்க இருக்கு? அது அங்க இருக்கு. ஓகே गाइस ஃபாலோ மீ. என்ன மைக்கேல் லெஸ்டர் இருக்காங்க, டேவ் காணோம். இந்த போட் வேற கண்ட்ரோல் எல்லாம் அங்க இங்க ஆடிட்டு இருக்கு. டேவ் உள்ளுக்குள்ள ஏறி போட் ஓட்டிட்டு இருக்கான். என்னடா அவன் தண்ணிக்குள்ள குதிச்சா மேல போயிரறான், மேல வந்தா தண்ணிக்குள்ள வரான். உன்னை நம்பி உன்னை அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கிட்ட இருந்து காப்பாத்தலாம்னு வந்தனல. ஓகே என்ன பார்த்தா அப்படிதா இருக்கு. ஓகே ஃபைனலா செக் பாயிண்ட் கிட்ட வந்தாச்சு. ஓகே ஹியர் we need to blow up the boat. இத தண்ணிக்குள்ள இருக்கறப்பே பண்ணிரலாமே. அது எதுக்கு கரைக்கு வர வச்சு சொல்றீங்க? இந்த டேவ் பாரு, கரெக்ட்டா சுற நேரத்துல போட் ஓட்டி வெளிய போயிட்டான். ஓகே போட்டை வெடிக்க வச்சாச்சு. லெஸ்டர் இருந்துட்டு நம்ம அந்த போட் கிட்ட போனப்ப அங்க ஒரு ட்ரக்கை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க, உனக்கு கேட்டுச்சான்னு கேக்குறான். ட்ரவர் இருந்துட்டு ட்ரக்கா, அதை பத்தி நான் எதுவுமே கேட்கலன்னு சொல்றான். மைக்கேல் இருந்துட்டு அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அந்த ட்ரக்ல இருந்து தான் ஆப்ரேட் ஆகுதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன்னு சொல்றான். டே வர வரைக்கும் வெயிட் பண்ணலாமா இல்ல நம்மளே போயிடலாமா? அவன் வரக்குள்ள நம்மளே போயிடலாமா? வாங்க வாங்க வாங்க. அந்த ட்ரக் எங்கயோ இங்க பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லி மைக்கேல் சொல்லிட்டு இருக்கான். பக்கத்துல அவன் சொன்ன மாதிரி இங்க எனிமீஸ் இருக்காங்க, அப்ப அந்த ட்ரக் மேபி இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே நம்ம பக்கத்துல வந்ததுக்கப்புறம் சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பக்கத்துல இங்க ஒரு ட்ரக்கும் இருக்கு. இந்த ட்ரக்கை பத்தி தான் மைக்கேல் லெஸ்டர் பேசிட்டு இருந்திருக்காங்க. இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணி தான் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ஆபரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னொரு ரெண்டு பேர் இங்க கார்டு இருக்காங்க. ஓகே गाइस கம் ஆன் ட்ரக்ல ஏறுங்க. இந்த டே வர தண்ணிக்குள்ள வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவனை வர போய் கூட்டிட்டு வரணும். வாடா டேய் லெஸ்டர், கம் ஆன் பட்டு நீ ஏறா. லெஸ்டர் தொத்திக்கிறான், இந்த டேவ வேற போய் கூட்டிட்டு வரணும். கருகி போன போட்ல இருந்து இன்னும் வாடா கரைக்கு வந்துட்டு இருக்க. வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான். டேவ ஒரு பக்கம் தொத்திட்டான். நம்ம ட்ரக் எடுத்ததுக்கு அப்புறம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் பவர் யூஸ் பண்ணி ஏகப்பட்ட காட்ஸ் இங்க வர வச்சிட்டு இருக்கு. லெஸ்டர் வந்துட்டு சீக்கிரமா நம்ம ஸ்கிராப் யார்டு போயிட்டு இந்த ட்ரக் ஃபுல்லாவே டிஸ்ட்ராய் பண்ணிடலாம் சொல்றான். ஸ்கிராப் யார்டோட லொகேஷன் வந்துச்சா? வந்துச்சா வந்துச்சா வந்துச்சா. ஓகே வந்துருச்சு. பின்னாடி சுட்டு வர்றவங்க எல்லாத்தையும் தொத்திட்டு இருக்கிற ரெண்டு பேரும் இவங்க டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இங்கடா ரோடு 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 எங்க இருக்க ரோடு? இதுல இருந்து ஸ்ட்ரைட்டா மலை மேல ஏற சொல்றான். இவனுக்கு வேற டேய் கமான் ஏறுகடா, கமான் 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 தொத்து தொத்தே. என்ன ரெண்டு பேரும் ஒரே சைடு தொத்திட்டீங்கன்னா எப்படி? இந்த வண்டி வேற மேல ஏறவும் மாட்டேங்குது. ஓகே சிட் சைடு வந்துட்டோம். ஸ்கிராப் யார்டுக்கு போற வழியாது இல்ல இல்ல, அங்க ஒரு கார்கோ ஹெலிகாப்டர் இருக்கும், அங்க போயிட்டு இந்த ட்ரக் அந்த ஹெலிகாப்டர்ல தூக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்கிராப் யார்டுக்கு போகலான்னு சொல்றான். ஏன்னா ரோட் பேஸ்ல இந்த ட்ரக்கை எடுத்துட்டு போனா அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அது வரைக்கும் நம்மள உயிரோட விடாதுன்னு சொல்லி பயப்படுறாங்க. ஓகே கைஸ் உங்க உயிருக்கு நான் கேரண்டி. ஓகே இங்க கரெக்டா வந்தாச்சு. இங்க நமக்காக முன்னாடி ஹெலிகாப்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே இந்த கார்கோ ஹெலிகாப்டரும் டவர் எடுத்து சொல்றாங்க. ஏறுகடா காட்ஸ் வந்துட போறாங்க. ஓகே இதுதான் ரொம்ப முக்கியமான வேலை. கரெக்டா ட்ரக்குக்கு மேல போயிட்டு அதை தூக்கிடணும். ஓகே கரெக்டா வந்தாச்சு. தூக்கியும் கீழே போட்டாச்சு. ஓகே அட்டாச் பண்ணியாச்சு. போவோடா, இது ரொம்ப ஹெவியா இருக்கு, பார்த்து தான் போறோம்னு சொல்லி டிராவல் சொல்லிட்டு இருக்கான். போவணி லொகேஷன் வந்துருச்சாப்பா? ஆ வந்துருச்சு. இன்னும் கடலுக்குள்ள காட்டுது. லெஸ்டர் இப்ப பிளான் சேஞ்ச் ஆயிருச்சு. கரெக்டா நம்ம கடலுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு போட்டோம். ஸ்கிராப் ஆடு கொண்டு போனோம், இது ஃபுல்லா அழியுமானு தெரியாதுன்னு சொல்றான். ஓகே லெஸ்டர் நீ சொல்ற, மறுபடியும் நான் செய்யறேன். ஓகே லொகேஷன் கரெக்டா அங்க மேல காட்டுது. ரீசெண்டா பண்ண நிறைய மிஷின்ல இதுதான் ரொம்பவே கஷ்டமான மிஷின். ட்ரக்கோட வெயிட்டும் ஹெவியா இருக்கறனால இந்த கார்கோ ஹெலிகாப்டர்னால பெருசா தூக்க முடியல. ரொம்பவே கீழே எவ்வளவு மேக்சிமம் போக முடியுமோ அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் மேல தூக்கணும், ஆனா ஓவர் வெயிட் இருக்கிறதுனால அது மேலேயே தூக்க முடியல. ரொம்ப இந்த மிஷனுக்காக இந்த வீடியோக்கு ஒரு 20,000 லைக்ஸ் தாங்களேன். மெதுவா பொறுமையா அதை எடுத்துட்டு போனா போதும். கடலுக்குள்ளதான் தூக்கி போடணும்னு நினைச்சேன். இதே மாதிரி GTA5 இருக்கிற இன்னொரு சீக்ரெட் மிஷன் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.